ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ல்ட்டு ஷாம்போன் நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எப்போ ரீஓப்பனிங் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து எதுக்காக வந்து கேபி பி அன்பழகன் வந்து ஹயர் சரி ஹயர் எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட்டோட வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க உயர்கட்டு குழுவோட அப்படின்னு பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஷாஃப்ஃபோன் சார்ஜ் ஸ்ப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்க மறுக்கம் ஸ்ப்ரீட் பண்ணிக்கோங்க கோட்ருக்கு பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் படி வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வந்துடும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு மேலே வேணால் ரீஓப்பனிங் பண்ணலாம் இல்லை டிசம்பர் மன்த் ரீவோபனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் வந்து எல்லா காலேஜஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒர்க் இருக்குது ஓகேங்களா அவங்களுக்குலாம் ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் போய்ட்டு இருக்கு காலேஜெலாம் அவன் வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டைமில் போய் காலேஜ் ஓப்பனிங் பண்ணி பசங்களை வர இருக்க முடியாது ஒன்றும் டிசம்பர் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஜான்வரி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லிட்டு நவம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேர் என்ன இப்போ யோசனை நவம்பர் காலேஜ் ஓப்பனிங்காக இருக்குமா இருக்குமான்னு யோசனையாக இருக்கீங்க கண்டிப்பாக நவம்பர் இல்லை ஓகேங்களா எதுக்காக சரி அப்போ கேபி அன்பாலுக்கு வந்து உயர்கட்டு ஓலம் இன்றைக்கி டிஸ்கஸ் இருக்காரு அப்படின்னு கேட்பீங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயும் சரியும் நிறைய சோசியல் மீடியாலும் செய்யும் ஓகேங்களா கேபி அன்பாலன் மட்டும் எந்த ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணல ஓகேங்களா இந்த காலேஜ் ஸ்கூல் ரீஓப்பனிங்காக ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று கூட நியூஸ் சொன்னாங்க நாளைக்கு கேபி அன்பாலங்க இந்த மீட்டிங்கில் கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறாருன்னா இது எப்போ ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங் பண்ணலாம் அவரோட தரவை பார்த்தீங்கன்னா காலேஜ் காலேஜ் எப்போ ரீஓப்பனிங் பண்ணலாம் அது மட்டும் இல்லை என்ன வழிகாட்டு முறைகள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி உயர்கட்டோடய ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த ஆலோசனையை கேபி அன்பாலகனும் சரி செங்கோட்டின்னு சார் சரி சிஎம் கிட்டே கொடுப்பாங்க சிஎம் ஆல்ரெடி ஒரு ஒரு அப்டேட் வச்சுருக்காரு என்னன்னா ஓகே நவம்பர் மந்த்த் ரிவ்வூப்பனிங் வேணாம் ஏன்னா அப்புறமேட்டு ரிவோப்பனிங் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காரு இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு கைட்லைன்ஸ் வச்சு அப்புறமேட்டு சிஎம் ஒரு ஒரு ஃபைனல் டிசிஷன் பண்ணி அஃபீஷியல் நியூஸாக வந்து கிட்ட சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் இருக்கிற ஒரு க்ளியரான அப்டேட்டு யாரும் எந்த ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ